ஜெயலலிதாவின் மரணம் டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்பட்டதை எய்ம்ஸ் மருத்துவர் உறுதிப்படுத்தியதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்தார். 5ஆம் தேதி இரவு எக்மோ கருவியால் பலன் இல்லை என தெரிய வந்ததாகவும் உறவினர்கள் அப்போலோ மற்றும் அரசு தரப்பினரின் ஒப்புதலுடன் எக்மோ கருவி எடுக்கப்பட்ட பின்பே ஜெயலலிதாவுக்கு மரணம் ஏற்பட்டதாகவும் எய்ம்ஸ் மருத்துவர் தேவகௌரவ் தெரிவித்ததாக ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். ஜெயலலிதா அவர்களுக்கு மரணம் எப்போது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது 5/12/2016 இரவில் நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறமா இனிமேலும் எந்த முன்னேற்றம் இல்லைன்னு சொன்ன காரணத்தினால அதன் பிறகு அந்த அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் குழு வந்து அவங்க ஜெயலலிதா அவருடைய குடும்பத்தார் மற்றும் அரசாங்கத்தினுடைய முக்கிய அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று அந்த அடிப்படையில் எப்போது எடுத்தார்களோ அப்போதுதான் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார்.